ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் செட் நம்பர் 17 பார்க்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு தான் பார்க்க போகிறோம், பொது தமிழ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ண தமிழ், ஓகேங்களா. ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தர் யாருனா திருமூலர். இதை பற்றி முன்னாடி குரூப் டூ ப்ரே இப்போ வந்துச்சு இல்லையா, அந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் கேட்டிருந்தாங்க. திருமூலர் தான் ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ, நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்து சொல்லியிருக்காங்க. காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிறத எழுதினது யார்னா மு அருணாச்சலம். அதுக்கடுத்து ஏட்டில் எழுதா கவிதை பார்த்திங்கன்னா அன்னக்காமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் பார்த்திங்கன்னா கிவா ஜெகநாதன். இது வந்து புக்கில், ஸ்கூல் புக்கில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 4123 ஆப்ஷன் டி. நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருனா வனமாமலை அப்படிங்கிறவங்கள தான் இந்த மாதிரி நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர், புதிய ஆத்திச்சுடி எழுதினது யார்? பாரதியார். இது 6th ஸ்டாண்டர்ட் தமிழிலே இருக்குது. ஆப்ஷன் ஏ. பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது அப்படின்னா, பாண்டிய நாடுனாலே முத்து வளம் மிக்க நாடு தான் பாண்டிய நாடு. ஆப்ஷன் பி. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னா மனோன்மணியம் எழுதினாங்க இல்லையா, மனோன்மணியம் தான், அதுதான் வந்து முதல்ல தமிழில் எழுதப்பட்ட நாடக நூல். ஆப்ஷன் சி. காவடி சிந்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா, அண்ணாமலையார் இருக்காங்களே அவங்க தான் காவடி சிந்தின் தந்தையும் வரதான். காவடி சிந்தின் ஆசிரியர் யார்னா அண்ணாமலையார் தான். ஆப்ஷன் ஏ. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்னென்னு பார்க்கலாம். ஆரண்ய காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் கிடையாது, ஐ திங்க் கம்பராமாயணத்தில் தான் இருக்குது. புகார், மதுரை, வஞ்சி வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஒன்று இல்லாத காண்டம். அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும். ஏன்னா ஒரே காலத்தில் இயற்றப்பட்ட நூல், அதோட தொடர்ச்சியான நூல், அதனால் சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படிங்கிறது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்ஷன் ஏ. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்னா சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எதுனா, கம்பர் பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழனோட அரசவையில் அவை புலவராக இருந்தார். அப்போது குலோத்துங்க சோழன். இது தமிழ் புக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எதுனா, கா கதியில் இருக்க கா வந்து கம்பராமாயணமும், தி வந்து திருக்குறளையும் சொல்லுவாங்க. அப்போ கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. கூற்று ஒன்று, கம்ப ராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2nd காண்டம் ஆகும். ஆமாம், அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ரெண்டுமே கரெக்டு. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி. ஆப்ஷன் பி. புறந்தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை அப்படிங்கிறது எதாவது, இது வந்து திருக்குறள் இருக்கு இல்லையா, அகத்தூய்மை அப்படிங்கிறது வாய்மையால் காணப்படும் அப்படின்னு வரணும். அப்போது ஆப்ஷன் சி. தேசம் உடுத்திய நூல் ஆடை என்ற கவிஞர் தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல்னா திருக்குறள். இது பார்த்திங்கன்னா 6th தமிழில் இருக்கும் ஐ திங்க். தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறது திருக்குறள் அப்படின்னே இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6th தமிழ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா. வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியவன டேஷ் திணைக்குரிய தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா பாலைத்திணை. இது பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணத்தில் இருக்கும். பாலைத்திணைக்கு வழிப்பறி, நிறை கவர்தல் அதெல்லாம் வந்து அவங்களோட தொழில்களாக இருக்கும். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. இந்த மண்சுமை தலைப்பாகை அதில் இருக்கும். இந்த பாலைப்புறா வாடாமல்லி இருக்கதா எனக்கு தெரியலை. அதை நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி. உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உதித்த, சூரியன் உதித்தது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ சூரியன் மறைந்தது. அப்போ உதித்த அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? மறைந்த. ஆப்ஷன் ஏ. சார்பெழுத்து வகைகளில் பொருந்தாதது. சார்பெழுத்து மொத்தம் என்ன? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அதில் உயிரெழுத்து அதில் வராது. அப்போ ஆப்ஷன் சி.
பின்வருவனவற்றுள் தாரா பாரதி எழுதாத நூல்கள், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாமே தாரா பாரதி எழுதினது தான். இருண்ட ஊவீடு அப்படிங்கிறது பாரதிதாசன் எழுதின நூல். அப்போ ஆப்ஷன் ஏ. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க, களிமையில் கத்தும் கிளி கீச்சிடும். கிளி வந்து பேசும், யானை வந்து பாடாது, கருங்குயில் வந்து கூவும். அது கரெக்ட், ஆப்ஷன் சி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தெருக, அலை அலை அலைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அலை வந்து கடல் அலை, அடுத்த அலை வந்து புற்றுன்னு வரும், கடைசியாக கொடுத்துருக்க அலை சிறப்புலாக கொடுத்துருக்காங்களே அதுக்கு கூப்பிடுன்னு வரும். நீங்கள் கடல் அலைங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி. ஓ, ஓ இந்த ஓரெழுத்து ஓர் மொழியின் பொருள் தருக கேட்டிருக்காங்க. இந்த ஓவுக்கு பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை, இது செவன்த் ஐ திங்க் எயித்து தமிழ்லன்னு நினைக்கிறேன். அந்த 42 வேர்ட்ஸுக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டுருவாங்க, அதனால் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு வரணும். அடுத்து கோ என்ற ஓர் மொழி, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கோனா உங்களுக்கு என்னென்னா மதில்னு கூட ஒரு பொருள் வரும், கோனா அரசன்னு மட்டும் கிடையாது மதிலும் வரும். ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படி சீர்களை சீர் செய்தல், சீருடை சால்பு சிலந்தின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சா வரிசை தான். இதில் ஃபஸ்ட்டு சால்பு, அடுத்து சிலந்தி, அடுத்து சீருடை வரணும், 2, 3, 1 வரணும். அப்போ ஆப்ஷன் பி. சரியான அகர வரிசையை தேர்க, கீற்று கேணி காக்கை கூந்தல் சொல்லியிருக்காங்க, எல்லாமே கா வரிசை தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காக்கை வரணும், அடுத்து கீற்று, அடுத்து கூந்தல் கேணின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக, கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில்னு சொல்லியிருக்காங்களே அப்படி வராது, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு தான் வரணும். அப்போது ஆப்ஷன் சி. விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விட்டு விட்டு அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். விட்டு அப்படிங்கிறது பொருள் தர மாதிரி இருக்குது, பொருள் தருது. அப்போ என்னென்னா அது அடுக்கு தொடர், பொருள் தர மாதிரி இருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர், பிரிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா அது இரட்டை கிழவி. ஓகேங்களா, அடுக்கு தொடர். ஆப்ஷன் பி. இலக்கண குறிப்பு தவறான பொருந்தத்தை எழுதுக, தாய் சே அப்படிங்கிறது உம்மை தொகை கரெக்டு, முறுக்கு மீசை வைத்தார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை அப்படிங்கிறது தப்பு, கரும்பு தின்றான் அப்படிங்கிறது அன்மொழி தொகை அதுவும் தப்பு, வெண்குடை அதாவது வெண்மை கூட்டல் குடை பண்பு தொகை அது கரெக்டு, 2, 3 மட்டும்தான் கரெக்டு தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ. விடை கேற்ற வினாவை தெரிவு செய்க, மாறன் 10 படிக்கிறான், மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தான் மாறன் 10 படிக்கிறான் அப்படின்னு ஆன்சர் வரும். ஆப்ஷன் டி. விடை கேற்ற வினாவை தெரிவு செய்க, மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. அப்போ இதுக்கு என்னென்னா யார் மனிதன் செய்ய முடியாத செயலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் வரணும். அதாவது மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பி. மலைமுகம் காணா பயிர் போல, ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் பார்க்கலன்னா பயிரெலாம் நேரம் வாடிடும், வறட்சி பெறும். அப்போ வறட்சி வாட்டம் துன்பம் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, ஓமைக்குரிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது நினைச்சது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்குது இல்லையா, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. எதுகை மூனே ஏபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கள். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெருமைக்கும் கருமமே அப்படிங்கிறதுல 2 ஒன்று வந்திருந்தால் எதுகை, முதல் எழுத்துனா 3, அந்த லைன்லே கடைசி 2 ஏபா ஒற்றுமையாக வந்துச்சுன்னா அது ஏபு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ ரூ அப்படின்னு பெருமைக்கும் கருமைக்கும் 2 ஒன்று வந்திருக்கு. அப்போது இது எதுகை. ஆப்ஷன் சி. கெடுப்பாதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பாதும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா கெடுப்பாதும் எடுப்பாதும் அப்படின்னா அளப்பெடுத்திருக்கு இல்லையா, அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா அடியளப்படை தொடைன்னு சொல்லுவாங்க. அளப்படை தான், 2 இருக்கிறதுனால அடியளப்படை தொடைன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்.
முன் உண்டதை செரிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மருந்து உண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. முன் உண்ட செரித்த பின் உண்பாருக்கு ஆப்ஷன் பி. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய மூலிகை எதுனா கருவேப்பிள்ளை சேர்த்துருந்தாங்கன்னா அதில் இருக்க சிறு நச்சுத்தன்மை கூட நீங்கிரும் ஆப்ஷன் பி. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் யாருன்னா கிரேக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி. யாதும் ஊரே யாவரும் கேளர் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தக்கூடிய பண்பு என்னென்னா எல்லாரும் ஒன்று தான், அதாவது உலகத்தோட பொதுமையை சொல்கிறாங்க இந்த வரியில். அப்போது ஆப்ஷன் சி. நாயக்கர்கள் ஆண்ட பகுதியை இவ்வாறு அழைக்கப்பட்டது. நாயக்கர்கள் பார்த்திங்கன்னா 72 பாளையமாக பிரிச்சிருப்பாங்க, அதனால தான் பாலிகாஸ் அப்படின்னு ஆங்கிலேயர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பாளையம் ஆப்ஷன் ஏ. பழங்காலத்தில் கடற்கரைகளில் உறவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன, கடற்கரையில் உள்ள பேரூர்கள் பெரிய பெரிய ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டினம் அப்படின்னு தான் அழைச்சாங்க ஆப்ஷன் ஏ. இதெல்லாமே தமிழில் இருக்கிறது தான். தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார், அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரை சொல்லுவாங்க, காமராஜர். ஏன்னா இவர் நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்காரு. அப்போது ஆப்ஷன் பி. பெண் உரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர், அதாவது பெண் உரிமைக்கு பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கிறது தான் ஊர் விளைவிக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான பழைய நம்பிக்கைகளை எல்லாம் ஏற்க மறுத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தான் ஆப்ஷன் சி. வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எதுன்னு பார்த்திங்கன்னா சதுர் அகராதி இருக்கு இல்லையா, அது வந்து வீரமா முனிவர் தொகுத்தது தான் ஆப்ஷன் ஏ. சரியானதை கண்டறிக, தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார், கரெக்டு 9th தமிழில் இருக்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், அதுவும் கரெக்டு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர், இதுவும் கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலி தலைவராக இருந்தார், இதுவும் கரெக்டு, நாலுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தமிழ்விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன் முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னா உவே சுவாமிநாத ஐயர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த தமிழ்விடு தூது வந்து இது பண்ணாங்க ஆப்ஷன் பி. இதுவும் டைரக்ட் குவஸ்டின் தான். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்று கூறியவர் யாருன்னா மு வரதாசனார், இது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக தமிழ் புக்கில் இருக்கும் ஆப்ஷன் பி. கூற்று, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது, கரெக்டு. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர், இதுவும் கரெக்டு. கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யாருன்னா, கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா முத்துசாமி தான் ஆப்ஷன் சி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா, இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஓகேங்களா, மு மேத்தா. தவறான இணையை தேர்ந்தெடு ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள், நான் பிச்சமூர்த்தி பார்த்திங்கன்னா அன்னம் விடு தூதுலெலாம் அவர் இது பண்ணவே இல்லை. பாரதியார் இந்தியா விஜயா, அது கரெக்டு. பெரு இன்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு, அதுவும் கரெக்டு, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேயே இருக்குது. மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான், இதுவும் தப்பு, 1-ம் 4-ம் தப்பு. அப்போது ஆப்ஷன் பி. இயேசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் பாடியவர் யார், இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன் ஆப்ஷன் சி, இதுவும் புக்கில் இருக்குது. கண்ணதாசனின் இயற்பெயர் என்னென்னா அவரோட இயற்பெயர் முத்தையா ஆப்ஷன், இதெல்லாமே டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது, சாகித்ய அகாதமியில் விருது பெற்ற நாடக நூல் இருந்தால் பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலுக்கு மட்டும்தான் சாகித்ய அகாதமியில் நாடக நூல் கிடச்சது ஆப்ஷன் பி. கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவதுன்னா ரச்சன்ய மனோகரத்தை தான் கிறிஸ்துவர்களோட தேவாரம்னு சொல்லுவாங்க, ரச்சன்ய மனோகரம் ஆப்ஷன் சி. முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூதத்தாழ்வார், பேய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், இவங்க மூணு பேர் தான். அதில் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பொய்கை ஆழ்வார் இருக்கார், அப்போ ஆப்ஷன் டி. தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யாருன்னா ரசவாதிகள்னு சித்தர்களை சொல்லுவாங்க ஆப்ஷன் சி. காலமேக புலவரின் இயற்பெயர் எது அப்படின்னா வரதன், இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இவர் இரட்டை கிழவி ஒன்று பாடியிருப்பார், இந்த நாத்துக்கும் குதிரைக்கும் வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன் பி.
சினமான தீயறிவை புகைத்தாளாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகர் யார்னா தருமன். தருமனை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது பழைய புக்கில் இருந்தது, புது புக்கில் கிடையாது. சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னா, சீரா புராணத்தை பொறுத்த வரைக்கும் 3 காண்டங்கள் இருக்குது. ஆப்ஷன் ஏ. திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியிருப்பார். ஆப்ஷன் ஏ. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவதுன்னா பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. மாக்கால் இச்சொல்லின் இலக்கணம் குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க. மாக்கால் அதாவது மா கூட்டல் கால், மான் வந்தாலே உரிச்சொற் தொடர், அப்போது உரிச்சொற் தொடர். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது, கரெக்டு. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர், அதுவும் கரெக்டு. அப்போ 1, 2 ரெண்டும் சரி. ஆப்ஷன் பி. பொருந்தா இணையை காண்க, நசை அப்படின்னா விருப்பம் கரெக்டு, பிடி அப்படின்னா ஆண் யானை கிடையாது தப்பு, யா அப்படின்னா ஒரு வகை மரம் அதுவும் கரெக்டு, பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் அதுவும் கரெக்டு. ஆப்ஷன் 2 மட்டும் வராது. அப்போ ஆப்ஷன் டி. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஆப்ஷன் சி. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 பாடல்களை பாடியுள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பன்னிரு ஆழ்வார்களை தான் இப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஆப்ஷன் சி. சிறு பஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது? பஞ்சம் அப்போ பஞ்சு அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம். 5 வேர்களை குறிக்கிறது தான் இந்த பஞ்சம் மூலம். பஞ்சம்னா பஞ்சு அப்படின்னா 5, மூலம்னா வேர்கள், 5 வேர்கள். ஆப்ஷன் பி. ஒப்புரவு என்பதன் பொருள் என்னென்னா ஒப்புரவுனா ஊருக்கு உதவுறது தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. பொருந்தி விடை தேர்க, அவன் அவள் அவர் இது எல்லாமே பதிலீடு பெயர்கள், அவங்களுக்கு பதிலாக ஒரு பதிலீடாக கொடுப்பாங்க. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்படுத்தாத தன்மை பன்மைன்னு அர்த்தம். நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்பாட்டு தன்மை பன்மை, நாங்கள் நாம் அப்படின்னா தன்மைக்கான பன்மை பெயர்கள். ஓகேங்களா. 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. இதில் 1, 4 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். பாசிலை பிரித்து எழுதுக அப்படிங்கிறது இது ஒரு பண்பு தொகை. அப்போ பசுமை கூட்டல் இலைன்னு வரும். ஆப்ஷன் ஏ. அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக, இதுவும் பண்பு தொகை தான். அருமை கூட்டல் துணைன்னு வரணும். ஆப்ஷன் ஏ. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது ஒரு பழமொழி தானே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் புதியனன் வரணும். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. 2 வேற்றுமை வரியில் வல்லினம் மிகும் தான், மிகாது கிடையாது. எழுவாய் தொடரில் வள்ளுமை மிகாது, கரெக்டு. வன்தொடர் குற்றியலகத்துக்கு பின் வல்லினம் மிகும்னு வரணும். சால தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும்னு வரணும். பி மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக, பொறுத்துக. ஸ்ட்ரோம்னா புயல், டொராண்டோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று, வைல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. பொருந்தா இணையை கண்டறிக, மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் கரெக்டு, ஹேர்ப்னா மூலிகை, ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி அதுவும் கரெக்டு, ஜீன்னா வந்து உங்களுக்கு வந்து பக்க விளைவு கிடையாது அது மட்டும் தப்பு. ஜீன்னா உங்களுக்கு தெரியுதில்ல, எது நம்ம ஜீனை பாரம்பரியம் நம்ம உடம்புல இருக்க ஜீனை சொல்லியிருக்காங்க, அது வந்து பக்க விளைவு கிடையாது, சைட் எஃபெக்ட் கிடையாது. ஆப்ஷன் டி மட்டும் தப்பு. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் என்னென்னா நிறுத்தல் வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, மயங்கு அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் மயங்கிய அப்படிங்கிற ஒரு பெயரச்ச சொல் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. சூழ் என்ற வேர் சொல்லின் வினையாளனையின் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக, சூழ் அப்படின்னா சூழ்வார் அப்படிங்கிறது தான் வினையாளனையின் பெயர். ஆப்ஷன் ஏ. நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் தருக, நடக்கு நடத்தல் வரணும். இது ஆப்ஷன் பி. இதெல்லாமே ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான். சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து தொடரினை தேர்ந்தெடு, கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற சூரியன், ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு கிழக்கு பெயர் கிழக்கு அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் பி.
கொடுக்கப்பட்ட சொற்கள் தொழில் பெயரை எழுதுக. படித்து அப்படின்னா வினையச்சம், படித்த அப்படின்னா பெயரச்சம், படித்தல் தொழில் பெயர், படித்தல்னா வினைமுற்று. நம்மள்ட்ட தொழில் பெயர் கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷன் சி. மார்கழி பெயர்ச்சொல் வினையினை கண்டறிக. மார்கழி அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கிறது, அப்போ இது கால பெயர், ஆப்ஷன் பி. தொடர்களின் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர், பார்க்க வந்தான் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடரே கிடையாது. உணர்ச்சி தொடர்னாலே உங்களுக்கு ஆச்சரியக்குறி இருக்கும், அது தப்பு. வினா தொடர், கேட்டவன் யார், கரெக்டு. கட்டளை தொடர், தண்டனை கொடுங்கள், அதுவும் கரெக்டு. பிறவினை தொடர், ஆ எவ்வளவு உயரமான வரம், இது வந்து உணர்ச்சி தொடர், ஒன்றும் நாளும் தப்பாக இருக்குது, அப்போ ஆப்ஷன் சி. அதாவது வந்து பொருத்தம்னா வந்து கரெக்டாக இருக்குது, ரெண்டு மூணு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, அப்போ வந்து ரெண்டு மூணு மட்டும் சரின்னா ஆப்ஷன் சி. பொருத்தமானவற்றை தானே கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டு மூணு தான் கரெக்டு, ஆப்ஷன் சி. எவ்வகை வாக்கியம் என்று அறிக. பந்து உருண்டது என்பது எந்த வகை வாக்கியம் என்று அறிங்க. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை தான், பிறவினை கிடையாது, தன்வினை வாக்கியம், ஆப்ஷன் ஏ. பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினாள் அப்படின்னு இருக்குது. இதில் உருட்டினான், பயிற்றுவித்தான் இது மட்டும் பிறவினை, பயின்றான், ஆடினாள் அதெல்லாம் வினைமுற்று, ஆப்ஷன் ஏ. ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் உங்களுக்கு பிறவினை, ஆப்ஷன் ஏ. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை, ஐங்கிற உறுப்பு வேறு வந்திருக்கு, அப்போ இது செய்வினை வாக்கியம், ஆப்ஷன் ஏ. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, பழமொழி பொருளை எழுதுக. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலானா கவலையே இல்லாமல் இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க, அப்போது ஆப்ஷன் பி. பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொலவடை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் இருக்குது, ஆப்ஷன் பி, ஐ திங்க் செவன்த்துன்னு நினைக்கிறேன். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு. நூலக விதிகள்னாலே அரங்கநாதன் தான், சிக்ஸ்த் தமிழில் இருக்குது, முனைவர் ரா அரங்கநாதன், ஆப்ஷன் ஏ. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டு பிறந்தது என்ற சிந்தனையை கருத்தை கூறியவை என திருவி கல்யாண சுந்தரனார் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கி. இதுவும் சி, ஆப்ஷன் சி, இதுவும் தமிழ் புக்கில் இருக்குது. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதுனா, தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் இந்த மாதிரி நேம் வச்சாங்க, ஆப்ஷன் சி. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்னா, தேவதாசினாலே மூவாலூர் ராமானுதம் ராமாமிர்தம் அம்மையார் தான், ஆப்ஷன் ஏ. வரிது நிலை ஈய காயமும் என்ற வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. இது மேபி ஓல்டு புக்கில் இருக்கலாம், நியூ புக்கில் கிடையாது, ஆப்ஷன் பி. உருமிடத்து தவா உவர் நிலம் என்ற நிலத்தின் தன்மையை கூறக்கூடிய நூலும் புறநானூறு தான், ஆப்ஷன் பி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொற்கூறியவர் யார், ஔவையார். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது, ஆப்ஷன் சி. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது, இறந்தவர்களை ஒப்பாரி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ஷன் சி. பொறுத்துக யார் யார் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிவப்பு ரிக்ஷா எழுதினது தி ஜானகிராமன். சக்கரவாகம் எழுதினது சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அப்படிங்கிற நூல் எழுதினது லாசா ராமாமிர்தம். திரிபுரம் எழுதுனது பார்த்திங்கன்னா கு அழகர்சாமி. இந்த சிவப்பு ரிக்ஷா நமக்கு தெரியும், அப்போ 4 2 3 1 போடலாம், ஆப்ஷன் சி. சரியான தொடரை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆணிரைகளை கவர செல்லும் போது ஆக்கோட்பறையை முழங்குவர், கரெக்டர். சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கங்கள் உண்டு, இதுவும் கரெக்டர். விலங்கு தோளினால் செய்த பலா மர மட்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை, இது தப்பு, தப்பாக கொடுத்துருக்காங்க. பறையை பாண்டில் என்றும் அழைப்பார், இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க, 1 2 மட்டும்தான் சரி, இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆப்ஷன் பி. தமிழ் காட்சி மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார். மூவா எழுதுனா தம்பிக்கு தான், ஓகேங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், மூவானா தம்பிக்கு, இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, இதோட புது தமிழ் முடிஞ்சிருது, ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.